அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். ஒரு இளைஞர் ஒருத்தர் கேள்விக்கிட்டு இருக்காரு, நான் மாஸ்டர்பேஷன் பண்ணதுக்கு அப்புறம் என் உடம்பு வந்து எக்ஸ்ட்ரீம் டயர்ட் ஆயிடுது, எதனால அது, இதனால எனக்கு பயமா இருக்கு, கவலையா இருக்கு அப்படின்ட்டு. சி, நிறைய பேர் தவறா கருதி இருக்கிற ஒரு காரணம், சுய இன்பம் பண்றது ஒரு தப்பு, அது வந்து ஒரு பாவ செயல் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ மாசத்துக்கு ஒரு ரெண்டு முறையோ மூணு முறையோ நீங்க வந்து மாஸ்டர்பேஷன் பண்றீங்க அப்படின்னா தப்பே கிடையாது. ஏன்னா அந்த விந்து பையில சேரக்கூடிய விந்தணுக்கள் ஆனது, விந்த திரவமானது மூணு வழியா வெளியே வந்துதான் சேரும். ஒன்னு உடலளவு, ரெண்டாவது தூக்கத்துல, அப்படி இல்ல கைப்பழக்கம் மூலமா. இது வந்து இயல்பா எல்லா வயசுக்கு வந்த ஆண்களுக்கும் நடக்கிற ஒரு செயல். சோ தூக்கத்துல விந்து வெளியேறினாலோ அல்லது கைப்பழக்கம் மூலமா விந்து வெளியேறினாலோ நீங்க வந்து கவலைப்படவோ அச்சப்படவோ தேவையில்லை. சிறுநீர்ல விந்து கலந்து போகுதுன்னா தான் நீங்க வந்து கவலைப்படணும். அதே மாதிரி ஓவர் மாஸ்டர்பேஷன் வந்து கூடாது அப்படின்னு சொல்றது. ஏன் ஓவர் மாஸ்டர்பேஷன் வந்து கூடாது அப்படின்னும் பொழுது, அது அதிகமா வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணும்பொழுது அவங்களுக்காக ஒரு கலைப்பு வந்து நிறைய பேருக்கு மனசோர்வு வந்து வருது. அதனால நீங்க மாஸ்டர்பேஷன் பண்ணலாம், ஆனா அதையே வந்து ஃபுல்லா பண்ணக்கூடாது அப்படின்றது தான். அதாவது தினம் தினம் மாஸ்டர்பேஷன் பண்ணணும், மாஸ்டர்பேஷன் பண்ணாம தூங்க முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு வந்து நீங்க போகக்கூடாது. அதுவே நீங்க வாரத்துக்கு ஒரு முறையோ, பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையோ, அல்லது விருப்பப்பட்டா உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு முறையோ மூணு நாளைக்கு ஒரு முறையோ அந்த டயர்னஸ் சோர்வுலாம் வரணும்னா நீங்க தாராளமா பண்ணலாம். ஆனா அதுவே முழுக்க முழுக்க அதுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது, அது மட்டும்தான். சரியா? இப்போ விந்து அப்படின்றது வந்து சாதாரண நம்ம சளி மாதிரி ஒரு திரவம் தான். அதுல வந்து விந்து திரவங்க, விந்து அணுக்கள் வந்து அதுல கலந்துருக்கு. இது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு துளி விந்து வந்து ஒரு துளி ரத்தத்துக்கு சமம், விந்து போச்சுன்னா ரத்தம் போயிடும் அப்படின்ட்டு. இதெல்லாம் போய் இதெல்லாம் நம்பிடாதீங்க. என்ன, விந்து வெளியேறதுனால புதுசா ஒரு விந்தணுக்கள் வந்து வந்து சேருமே தவிர அதனால எந்த ஒரு இழப்புமே கிடையாது. சுய இன்பத்துக்கு பிறகு, அதாவது மாஸ்டர்பேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் டயர்டாகுது அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் வைக்கிறீங்க அப்படின்னும்போது, செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ்ல ரெண்டு பேருடைய வேலை இருக்கு, உங்க பார்ட்னருடைய வேலை இருக்கு, உங்களுடைய வேலை இருக்கு. அப்போ ரத்த ஓட்டம் முழுக்க முழுக்க உடம்பு முழுக்க பரவும், என்ன அந்த இன்ப உணர்ச்சி வந்து முழுக்க முழுக்க பரவும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிளசன்ட் ஹார்மோன்ஸ், ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து அதிகமா சுரக்கிறதுனால அதுல வந்து உங்களுக்கு டயர்னஸ் வந்து தெரியறது இல்ல. அட் த சேம் டைம் மாஸ்டர்பேஷன் அப்படின்றது வந்து ஒரு மோனோ ஆக்டிவிட்டி. மோனோ ஆக்டிவிட்டினா வச்சுக்கோங்களேன், நீங்க மட்டுமே பண்றீங்க, நீங்க மட்டுமே போர்னோகிராஃபி பார்த்துட்டோ அல்லது ஒரு போட்டோ பார்த்துட்டோ அல்லது இமேஜினேஷன்லயோ பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதாவது விந்து வருதுன்னா நீங்க வேகமா செய்ய ஆரம்பிப்பீங்க. அதனால சாதாரணமா ஒரு உடல் உறவு வைக்கும் பொழுது 20-30 நிமிஷம் ஆகுதுன்னா, நீங்க மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது டக்குன்னு விந்து வெளியேறதுனால உங்களுக்கு அந்த கலைப்பு வந்து தோன்ற மாதிரி இருக்கும். முக்கியமா இது வந்து ஒரு மன அழுத்தத்தினால வரக்கூடிய ஒரு கலைப்பு தானே தவிர, விந்து வெளியேறதுனால வரக்கூடிய கலைப்பு அப்படின்றது வந்து கிடையாது. இப்ப சாதாரணமா நீங்க விளையாடிட்டு வந்தீங்கன்னா எப்படி என்ன டயர்ட் ஆவீங்களோ அதே அளவு டயர்ட்னஸ் தான் இதுலயும் இருக்கும். சோ எப்பயுமே மாஸ்டர்பேஷன் பண்றீங்க அப்படின்னா அந்த குற்ற உணர்வு வந்து இருக்கக்கூடாது. ஐயோ நம்ம மாஸ்டர்பேஷன் பண்றோம், இது தப்பு, இது வந்து பாவம் அப்படின்ற குற்ற உணர்வு வந்து இருக்கக்கூடாது. செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் மாஸ்டர்பேஷன் தான், இதுல வந்து தப்பு கிடையாது. ஓவர் மாஸ்டர்பேஷன் பழக்கம் இருந்தா மட்டும் நீங்க அதுல இருந்து வெளியே வந்துருங்க. நன்றி, வணக்கம்.